الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال النبي صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم ولا فخر وأنا أول من تنشق عنه الأرض ولا فخر وأنا أول شافع ومشفع يوم القيامة ولا فخر ولواء الحمد بيدي يوم القيامة ولا فخر صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த சங்கைமிகு ரபீஉல் அவ்வல் மாதம் அவர்களை பற்றிய பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. போன ஜும்ஆவிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் என்ற சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்கள் சொல்வதற்கு, அதிலே சில முக்கியமான நிகழ்வுகள் வரலாறுகளைத்தான் நம்மால் சொல்ல முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவத்தையும் நம்மால் முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன சையிது வலதி ஆதம் வலா ஃபஹர், இந்த மனித இனத்திற்கே நான் தான் தலைவராக இருக்கிறேன், இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, எனக்கு இதில் எந்த ஆணவமும் இல்லை. மேலும் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே முதன் முதலாக கபரிலிருந்து எழுப்பப்படுவது நானே, இதில் எனக்கு எந்த ஆணவமும் இல்லை. நாளை மறுமை நாளிலே முதலில் எல்லா மக்களுக்காக பரிந்துரை செய்பவனும் அந்த பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதும் நானே, ஓலா ஃபஹர், இதில் எந்த பெருமையும் இல்லை. மேலும் சொன்னார்கள், ஒலிவா உல் ஹம்தி பியதி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய புகழ் கொடி அது என்னுடைய கையில் தான் இருக்கும், இதில் எந்த பெருமையும் எனக்கு இல்லை, எந்த ஆணவமும் இல்லை என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், மூசாவே நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்தினுடைய தாகம் உமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். மஹ்ஷர் மைதானத்தினுடைய தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? யாருமே அதை விரும்ப மாட்டோம். மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த தாகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறதா விரும்புவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இலாஹி நஅம், யா அல்லாஹ், உண்மைதான், மஹ்ஷருடைய தாகம் ஏற்படாமல் இருப்பதை விரும்புகிறேன். இப்போது அல்லாஹ் சொன்னான், அப்படியானால் ஃபஅக்ஸிரி ஸலாத அலா முஹம்மதின் வாலி முஹம்மத், அப்படியானால் மறுமை நாளுடைய தாகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள். ஆக ஒரு நபிக்கு அல்லாஹத்தலா கற்றுத்தருகிறான், மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த தாகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுங்கள். அல்லாஹத்தலா அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருந்தார். இந்த உலகத்தில் நாம் என்னதான் பல ஞாமத்துகளை பல அல்லாஹ் வழங்கிய அற்கொடைகளை அனுபவித்தாலுமே கூட ஈடு இணை இல்லாத ஒரு ஞாமத், நமக்கு கிடைக்காத ஒரு ஞாமத் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்காதது மட்டுமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் ஹயாத்தாக இருந்த அந்த காலகட்டத்தில் சொல்வார்கள், கது வதித்து அண்ணா கது ரஐனா இஹ்வானனா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் என்னுடைய தோழர்களை இந்த உலகத்திலேயே காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என் தோழர்களை இந்த உலகத்திலே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், நாங்கள் உங்களுடைய தோழர்கள் தானே, உங்களுடைய சகோதரர்கள் தானே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்வது உங்களை அல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள், அவர்களையும் இந்த உலகத்திலே நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நம் எல்லோரையும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாளை வறுமை நாளிலே உங்களுக்கு பின்னால் வந்த உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள், அவர்கள் உங்களை பார்க்கவில்லை, நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை, மறுமை நாளிலே அவர்களை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே பல குதிரைகள், கருப்பு குதிரைகள், அதில் சில குதிரைகளுடைய முகம் அதனுடைய கை கால்கள் வெண்மையாக இருக்கிற போது அந்த வெள்ளை குதிரைகளை நீங்கள் அடையாளம் காண முடியுமா முடியாதா? சஹாபாக்கள் சொன்னார்கள், முடியும். அப்படியானால் என்னுடைய உம்மத்தினர் அதிகமாக வது செய்து அவர்களுடைய முகம் அவருடைய கைகால்கள் பிரகாசமாக இருக்கும், இந்த அடையாளத்தை வைத்து மறுமையிலே நான் என்னுடைய உம்மத்தை அடையாளம் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். அருமையானவர்களை, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த ஒரு பதவி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த போதிலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் என்ன? அவர்களிடமிருந்து அந்த பணிவு, அவர்களிடமிருந்து அடக்கம். சில நேரங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திடீரென்று யாராவது பார்த்தால் பயந்து விடுவார்கள். அவருடைய கம்பீரமான தோற்றம், அவருடைய அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த கம்பீர தோற்றத்தை பார்த்து பயந்துருவாங்க. அப்படித்தான் ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நடுங்கிய போது சொன்னார்கள், ஹப்பின் ஆலைக்க, என் அருமை தோழரை பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னார்கள் தன்னை பற்றி மிக பணிவாக, இன்னமா அன இப்னு இம்ராஅத்தின் தாகுலுல் கதீர், காய்ந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்ட ஒரு சராசரி பெண்ணுடைய மகனும் நானே, சாதாரண உணவை சாப்பிட்ட ஒரு பெண்ணுடைய மகன், என்னை கண்டு பயப்பட வேண்டாம் என்பதாக சொல்வாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய தோழர்களிடத்தில், தன்னுடைய குடும்பத்திடத்தில், சமூகத்தில் எவ்வளவு பணிவாக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நாம் ஒரு நாள் பார்க்கணும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. அவங்களுடைய காலையிலிருந்து இரவு வரை அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து, நபியாக இருக்கிறாங்க, ஹாத்தமுன் நபியாக இருக்கிறாங்க, நபிமார்களுக்கு இமாமாக இருக்கிறாங்க, பல பணிகள் இருக்கிறது. ஆனாலும் அவங்க வீட்டில் தம்முடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி நடக்கிறாங்க, தோழர்களிடத்தில் எப்படி கேலியாக நடக்கிறாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றது கிடையாது. இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய மனைவிமார்களுக்கு நாம் கொடுக்குற நேரம் குறைவு, மனைவிமார்களிடத்தில் நகைச்சுவையாக நாம் பேசுவது குறைவு, மனைவிமார்களிடத்தில் விளையாடுவதும் கூட குறைவு தான். இது மிகப்பெரிய தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமாரோடு சேர்ந்து குளிப்பார்கள். அப்படி குளிக்கிற நேரத்தில் விளையாட்டாக சொல்வார்கள், தாலி தாலின்னு சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் விடுங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி வையின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம் யாராவது அப்படி செய்கிறோமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு கிடையாது. மனைவிமாரோடு சேர்ந்து குளிப்பார்கள், இதுதான் அன்பு. அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. பெருமானாருடைய எல்லா வழிமுறைகளும் பின்பற்றப்படணும். இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்வார்கள், நான் ஹதீஸுகளை பதிவு செய்கிற போது எந்த ஹதீஸுகளை எல்லாம் எழுதி கொண்டு வருகிறேனோ அது அனைத்து கொண்டும் நான் வாழ்க்கையில் அமல் செஞ்சிடறது. ஒரு முறை சொன்னாங்க, ஒரு ஹதீஸை நான் எழுதி கொண்டு வருகிற போது இப்படி ஒரு ஹதீஸ் வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் உறிஞ்சி எடுத்தார்கள். அரபியிலே ஹிஜாமத் என்று சொல்வாங்க, அரபுகளுடைய ஒரு வைத்தியம், ரத்தம் உறிஞ்சி எடுப்பது. நான் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் உறிஞ்சி எடுத்தார்கள், அவருடைய உடம்பில் இருந்து யார் ரத்தத்தை வெளியேற்றினாரோ அவருக்கு கூலியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனார் கொடுத்தாங்க. ஒரு தீனார், ஒரு தீனார்ங்கிறது இன்றைக்கு மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிராம் தங்கம். இப்போ கூலி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 4 தீனார், ஒரு தீனாருங்கிறது 4 கிராம் தங்கம். இமாம் அஹமது சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை நாம் படித்து விட்டு இந்த ஹதீஸை அமல் செய்ய வேண்டும், உடனே நானும் ஒரு
ரத்தம் உறிஞ்சக்கூடியவரை அழைத்து என்னுடைய உடம்பில் இருந்து ரத்தத்தை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு தீனாரை நான் கொடுத்தேன். காரணம் என்ன? இந்த ஹதீஸ் அமல் செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ் அமல் செய்யும் ஒரு விஷயத்தை கேட்டாலும் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுவாங்க. இமாம் சுஃபியான் இப்னு உயைனா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஹதீஸை நான் கேட்டாலும் அதை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அமல் செய்து விடுவேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமாரிடத்தில் இறுக்கமாக இல்லை, ரொம்ப சகஜமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் குதூகலமாக தான் இருக்குமே தவிர அமைதியாக இறுக்கமாக இருக்க மாட்டாங்க. நாம் மார்க்கத்தை அப்படி விளங்கி இருக்கிறோம். அவங்க வீட்லேயும் பல நேரங்களில் சண்டைகள் வரும், பல நேரங்களில் தமாஷான விஷயங்களும் நடக்கும். ஒரு முறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் தன் மகள் ஆயிஷா ரதியல்லானுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே பெருமானாருக்கும் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கும் ஏதோ வாக்குவாதம், கணவன் மனைவினா வாக்குவாதம் இருக்கும். அங்கே ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய குரல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் அதான் நடக்குது. நம்ம குரலை விட அவங்க குரல் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். வஹி எங்கே இறங்குதோ அங்கேயே தான் நடக்குது, அங்கேயும் அதுதான். ஆயிஷாவுடைய குரல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே போய் தன்னுடைய மகளை அடிக்க போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உன்னுடைய குரலை உயர்த்துவாயா என்று அடிக்க போகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்க வந்துட்டான், தடுத்துட்டான். தன்னுடைய மனைவியை அடிக்க விடாமல் ஹஜ்ரத் அபூபக்கர்ட்டேருந்து தடுத்துட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு வெளியே போகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா இடத்துல கேட்குறாங்க, பார் அந்தாலும் உன்னை அடிக்க வந்தார், நான் காப்பாற்றிட்டேன் பாரு, அந்தால் உன்னை அடிக்க வந்தார் அப்படியே சொன்னாங்க. அபூபக்கர் அடிக்க வந்தாருன்னு சொல்லலை, அந்த மனுஷன் உன்னை அடிக்க வந்தார், நான் காப்பாற்றிட்டேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அபூபக்கர் அவர்களும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷாவும் சிரித்து பேசுகிறாங்க. அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, உங்கள் சண்டையில் சேர்த்த மாதிரி சமாதானத்திலையும் சேர்த்துக்குங்க. இதுக்கு முன்னால் சண்டை பிடிச்சப்போ என்ன சேர்த்திங்க, இப்போ உங்கள் சமாதானத்திலையும் இணைச்சிக்கங்க. இப்படித்தான் அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவ்வளோ கலகலப்பான ஒரு வாழ்க்கை, இறுக்கமாக இருக்க மாட்டாங்க, எப்போதுமே புன்முறுவல். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எப்போ பார்த்தாலும் புன்முறுவல். இதான் அவருடைய வாழ்க்கை, இதான் அவருடைய ஹயாத்தாக இருந்தது. சில நேரங்களில் பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலையும் சண்டை வரத்தான் செய்யும். ஒரு முறை ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பலகாரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே ஹஜ்ரத் சௌதா அவர்கள் வந்தபோது ஆயிஷா சொன்னாங்க, பெருமானாருக்காக செய்த பலகாரம் நீங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க என்று ஹஜ்ரத் சௌதா அவடத்தில் சொன்னான். அவங்க என்ன காரணமும் தெரியல, இல்லை எனக்கு பிரியமில்லை வேண்டாம். ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, இப்போ நீங்கள் சாப்பிடலைன்னா இந்த பலகாரத்தை எடுத்து அப்படியே உங்கள் முகத்தில் தேய்ச்சி விட்டுருவேன்னு சொல்லி. அதே மாதிரி கோபத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா என்ன பண்ணாங்க, அந்த பலகாரத்தை எடுத்து சௌதா ரதியல்லாஹு மூஞ்சில் தடவி விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கொஞ்சம் பலகாரத்தை எடுத்து சௌதா கையில் கொடுத்து நீ பதிலுக்கு ஆயிஷாவுடைய முகத்தில் தடவி விட்டுன்னு சொன்னாங்க. பதிலுக்கு அங்கே தடவி விட்டு விடு. இப்படி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கலகலப்பான ஒரு வாழ்க்கை தானே தவிர ரொம்ப இறுக்கமாக இருக்க மாட்டாங்க. மனைவிமார்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தாலும் கூட அது அழகான முறையில் அந்த பிரச்சனையை வந்து அணுகுவாங்க. இந்த குடும்பம் நபியுடைய வீட்டில் என்னவெல்லாம் நடந்தது அதையெல்லாம் நம்ம ஒரு பாடமாக எடுத்தோம்னு சொன்னால் எந்த வீட்லேயும் பிரச்சனை வராது, எந்த வீட்லேயும் தலாக்கு வராது. இப்போ புதுசாக கவுன்சிலிங் கவுன்சிலிங்கிறாங்க, ஒரு மண்ணாங்கட்டி கவுன்சிலிங்கும் தேவையில்லை. பெருமானார் வீட்டில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு பாடம் எடுப்போம். காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்ததிலிருந்து ராத்திரி வரை அவனுடைய வீடு எப்படி இருந்தது, பெருமானாருடைய வீட்டை கண் முன்னால் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் எந்த கவுன்சிலிங்கும் தேவையில்லை, எந்த வீட்லேயும் தலாக்கும் வராது. அங்கே அத்தனை மனைவிமாருக்கு மத்தியிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ இணக்கம். சண்டையிலும் கூட சில நேரங்களில் தமாஷாவும் நடப்பாங்க. ஒரு முறை ஹஜ்ரத் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் வந்துட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவும் நபி இருக்கிற வீடு, எல்லாருக்கும் தனித்தனி வீடு தான். அனுமதி கேட்காம ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா உள்ளே வந்துட்டாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவிடத்தில் பாசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பாசமாக பேசினதை பார்த்ததும் ஜெயினப் அவர்களுக்கு பிடிக்கல, இப்படி இந்த பெண்ணிடத்தில் போய் வந்து பாசமாக பேசுனாங்களேன்னு சொல்லி. ஜெயினப் ரதியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் வாய் அதிகமாக பேசுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா விஷயத்தில் அவங்களுக்கு பொறாமையும் இருந்தது. அன்னை ஆயிஷாவே சொல்லுவாங்க, என் மேலே ரொம்ப அவங்களுக்கு பொறாமை இருந்ததுன்னு சொல்லி.
எனவே பெருமானார் செல்லதான் ஆலோசனம் அவர்கள் அதில் தாயிஷாட்ட பிரியமா பேசினதை பார்த்து அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அதில் தாயிஷாவை போய் திட்டுறாங்க, கண்ணா பின்னு பேசுறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹா அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, பார்த்தாங்க. நபிசுல்லா சொன்னாங்க, ஆயிஷா இடத்துல நீயும் பதிலுக்கு திட்டுமா, பதிலுக்கு நீயும் பேச. சில பேர் கொஞ்சம் பதில் கொடுத்தாலும் வாய மூடுவாங்க. பார்த்தாங்க, பொறுமையாக பார்த்தாங்க, நீயும் பதிலுக்கு திட்டு. ஆயிஷா ரதியல்லாஹா கேட்கவே தேவையில்லை, பதிலுக்கு சரமாரியாக எடுத்து நிறைய விட்டுட்டாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டையும் அதிகமாக போச்சு. இப்போ ஜைனப் ரதியல்லாஹா பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த, பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க நேராக யார்கிட்ட போகிறாங்க, ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாட்ட போகிறாங்க. பாருங்கள், நான் நபிசுல்லாஹாவுடைய வீட்டுக்கு போனேன், ஆயிஷாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு, நானும் திட்டினேன், அவங்களும் திட்டினாங்க. பதிலுக்கு ஆயிஷா நம்ம குடும்பத்தையும் மொத்தமாக திட்டி போட்டாங்க, நீங்கள்லாம் போய் நியாயம் கேட்கணும்னு சொல்லி யார்கிட்ட, ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாட்ட வந்து சொல்கிறான். எல்லா குடும்பத்திலையும் நடக்கும். வர்றாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹா பெருமானார் இடத்துல, என்ன உங்கள் மனைவி ஆயிஷா வந்து எல்லாத்தையும் பேசுனாங்களா, எங்களையெல்லாம் திட்டினாங்களாமே. பெருமானார் எந்த பதிலும் சொல்லலை. பாருமா ஃபாத்திமா இன்னஹா ஹிப்பத்து அபீக்கி, ஆயிஷா யார் தெரியுமா, உன் தந்தைக்கு பிரியமான மனைவி. அவ்வளோதான் ஃபாத்திமா, அதுக்கு மேலே ஒன்றுமே பேச முடியல. உன் தந்தையும் பிரியமான மனைவி அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை பேசுறதுக்கு இடம் பிடிக்கல. ஃபாத்திமா தான் ஒளிவு போயிட்டாங்க. அடுத்து அலி வந்தாங்க. இப்படித்தான் அவங்களுடைய வீட்டில் சண்டைகள் வரும். எல்லாத்தையும் சிரித்து கொண்டு சமாதானமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் அடக்கமாக கையாளுவாங்க. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை முறை நம்முடைய குடும்பத்திலையும் வரணும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதுசாக நிக்காஹம் திருமணம் செய்ய போகிறவங்களுக்கு சொல்லுவாங்க, எந்த மாதிரி பெண்ணாக பார்த்து நிக்காஹ் செய்யணும், கன்னி பெண்ணை நிக்காஹ் செய்யுங்க. ஏன்னா அந்த காலத்தில் விதவை பெண்களையே முதல் திருமணமாக செய்வாங்க, விதவி பெண்களையும் கூட முதல் திருமணம் செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொன்னாங்க, முதல் திருமணம் கன்னி பெண்களாக செய்யுங்கள். எதற்காக, துலாஹிபுஹா வ துலாஹிபுக, நீ அவரோடு விளையாட வேண்டும், அவள் உன்னோடு விளையாட வேண்டும். துலாஹிபுஹா வ துலாஹிபுக, நீ அவளை சிரிக்க வைக்க வேண்டும், அவள் உன்னை சிரிக்க வைக்க வேண்டும். ஒருவருக்கு மத்தியில் அன்பு பாசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இப்படி ஒரு கலகலப்பான வீடாக தான் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துறவிகள் மாதிரி, இந்த சாமியார்கள் மாதிரி இறுக்கமாக எல்லாவற்றையும் துறவர வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரல. மிக அழகான வாழ்க்கை மனைவிமாரோடு கற்றுத்தந்தாங்க. இதை முஸ்லீம் சமூகம் கற்றுக்கொண்டா எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி தான். மனைவியரோடு சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. நம்மள்கிட்ட சேர்ந்து சாப்பிட்ற பழக்கமே போச்சு. சேர்ந்து சாப்பிட்டா அன்பு வளரும், சேர்ந்து சாப்பிட்டா அன்பு வளரும் அப்படி தான் சொன்னாங்க. குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை அதிகமாக வருது சொன்னால், குலு ஜமியான், எல்லாம் ஒன்றா சாப்பிடுங்க, ஒல்லா தஃபர்ரகு, பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடாதீங்க. கணவன் மனைவி தனித்தனி செட்டில் சாப்பிட்றது நல்ல பழக்கம் அல்ல. சேர்ந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டாங்க. அருமையானவர்களை, இது இப்படி மனைவிமாரோடு அவ்வளோ நெருக்கம், எந்த அளவுக்கு பெருமானார் பணிவாக இருந்தார்கள். அடுத்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பான், முக்கியமான பிரச்சனைகள் பிறர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வந்த போதிலும் கூட ஆலோசனை கேட்பான். பதில் போர்லையும் அதே மாதிரி தான். ஒரு சஹாபி ஆலோசனை சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த இடத்துல தங்க வேண்டாம், இது நமக்கு பொருத்தமான இடம் அல்ல, நம்ம வேறு இடத்துல போய் தங்கலாம். அந்த யோசனையை கேட்டுக்கொண்டதற்கு கிடைத்த பரிசு என்ன, பதிலில் மகத்தான வெற்றி கிடைத்தது. ஒருவேளை முதல்ல தங்கியிருந்த இடத்துல தங்கியிருந்தாங்கன்னா தோல்வி கிடைச்சிருக்கும். ஒரு சராசரி சஹாபி சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையும் கூட மதிப்பாங்க. அதே மாதிரி தான் பிறருக்கும் ஆலோசனை வழங்குவாங்க. ஆனால் அந்த ஆலோசனையை அவங்க கேட்கலன்னா அதுக்காண்டி கோபப்பட மாட்டாங்க. நம்ம யாருக்கு வேணாலும் ஆலோசனை சொல்லலாம், ஆனால் அது ஆலோசனையாக மட்டும்தான் இருக்கணும். அவங்க எடுத்து நடக்கலாம், எடுத்து நடக்காமலும் போகலாம். அதை பற்றி நம்ம கோலப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பரீரான் சொல்லி ஒரு அடிமை பெண், அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்க. பரீராங்கிற ஒரு அடிமை பெண், ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க, அவங்க கொடுக்கறதை வாங்கிட்டு போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டோடு அந்த பெண்ணுக்கு நெருக்கம் ஏற்பட்டதுனால மக்கள் எல்லாரும் அந்த பெண்ணுக்கு ஹதியாக்கள் சதகாக்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பரீராங்கிற அடிமை பெண் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிறைய சட்டங்களையும் வழங்கியிருக்கிறான். அது ஒரு நீண்ட வரலாறு. பரீரா அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோடு நெருக்கம், அவங்களுக்கு நிறைய பணிவிடையும் செய்வாங்க. இந்த நிலையில் ஹஜ்ரத் ஆயிஷா விரும்பினாங்க, இந்த பெண் அடிமை பெண்ணாக இருக்கிறார்களே, நாம் விடுதலை செய்தால் என்ன என்று அந்த பெண்ணுடைய எஜமானர்களிடத்தில் விலை பேசுகிறாங்க. இந்த பெண்ணுடைய விலை என்ன, நான் விடுதலை செய்கிறேன். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க,
அடிமைகளை விடுதலை செய்வதற்கான சட்டங்களும் இருந்தது. ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுடைய எஜமான்கள்கிட்ட பேசுறாங்க, இந்த பெண்ணை நான் வாங்கி விடுதலை செய்யறேன், என்ன விலை சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க விலை பேசுனாங்க. ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாங்கி விடுதலை செஞ்சிட்டாங்க. நல்ல கவனிங்க, அந்த பெண் கல்யாணமான பெண், அந்த பெண் திருமணமான பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு கணவர் மூலமாக ஒரு குழந்தையும் இருக்கிறது. அவருடைய கணவர் பெயர் முகீஸ். கணவர் பெயர் முகீஸ். இன்னைக்கு என்ன சட்டங்கள், இஸ்லாமிய சட்டங்கள் பெண்களுக்கு கொடுமையா இருக்குது, பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று எல்லாரும் சேர்ந்து முழங்குறாங்க. ஆனா மார்க்க வழங்கிய உரிமையை பாருங்க, ஒரு அடிமை பெண் அடிமையாக இருக்கிற காலத்துல திருமணம் நடந்து பிறகு அந்த அடிமை பெண்ணுக்கு விடுதலை கிடைத்தால் தன்னுடைய கணவனோடு வாழலாம், அல்லது கணவனை விட்டு பிரியவும் செய்யலாம். ஏன்னா அடிமையா இருக்கும்போது நிக்காக நடந்ததுனால அந்த மாப்பிள்ளை அந்த கணவர் அவளுக்கு தோதுவா இருக்கணுங்கிற தேவையில்லை, யார வேணாலும் பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கிற நேரத்துல அந்த கணவனோடு சேர்ந்து வாழலாம், அல்லது அந்த கணவனை பிரியலாம். உடனே முடிவெடுக்கணும் அந்த பெண். இப்ப இந்த பெண்ணுக்கு பரீராவுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விடுதலை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அந்த அம்மா மார்க்கத்தினுடைய சலுகையை பயன்படுத்துது, என்னுடைய கணவர் முகீஸோடு நான் வாழ விரும்பல, எனக்கு அவரை பிடிக்கல, இப்ப நான் சுதந்திர பெண்ணாயிட்டேன், நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, நான் வேற நிக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த பெண். இதை கேள்விப்பட்டு அவருடைய கணவரும் அழுதுகிட்டே இருக்கிறார், தாடி நனையும் அளவுக்கு அழுகிறாரு, மஸ்ஜித் நபிக்கு வர்றாரு அழுகிறாரு, பெருமானாருடைய சபையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்கள்ட்டையும் சொன்னாங்க, பாருங்க இந்த முகேஷுங்கிறவர் அவருடைய மனைவி எவ்வளவு நேசிக்கிறாரு, அந்த அம்மா வெறுக்குதே என்ன செய்யறது, யாராவது சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி பல சஹாபாக்கள் அந்த பெண்ணிடத்துல போய் சொல்றாங்க, ஏமா உன் கணவர் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு, அவளை பிரிய வேண்டாம், அவரை நீ பிரிய வேண்டாம், சேர்ந்து வாழ்ந்துக்க. அந்த அம்மா ஏத்துக்கிறதா இல்லை. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க, பரீராவை, உன் கணவர் உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாரு, நீ அவரோடு சேர்ந்து வாழலாம் இல்லை. இந்த அம்மா புத்திசாலி பெண், ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்கள் கூறுவது கட்டளையா ஆலோசனையான்னு கேட்டான். நீங்க சொல்றது கட்டளைன்னு சொன்னா எனக்கு பிடிக்காம இருந்தாலும் இந்த கணவனோட வாழ்றேன், ஆலோசனைன்னு சொன்னா இந்த விஷயத்துல உங்க ஆலோசனை நான் ஏத்துக்க தயாரில்லை. அம்ரா அல்லது மஷூராவான்னு கேட்டாங்க, கட்டளையா ஆலோசனையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஆலோசனை தாமா, கட்டளை இல்லை. அப்படியானா இந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் விருப்பம், அது உன்னுடைய விருப்பம், மார்க்கம் உனக்கு கொடுத்த உரிமை, சங்கடப்படலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம், கொஞ்சம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கடப்படாமல் அந்த பெண்ணுடைய அந்த கோரிக்கையை ஏற்றார்கள். அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இந்த அளவுக்கு இந்த மார்க்கம் பெண்களுக்கு அவ்வளவு உரிமை கொடுத்துருக்குது. அருமையானவர்களே, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கையில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்முக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைக்கு அந்த கல்வியை தான் முஸ்லீம் சமுதாயம் எல்லா கல்வியும் புறக்கணிச்சிட்டோம். மார்க்க கல்வி, உலக கல்வி, அத்தனை துறைகளையும் நாம மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். கல்வின்னு சொன்னாலே பல பேர்த்துக்கு என்னங்க எரிச்சலாகவும் இருக்கும், என்னடா கல்விங்கிறது, திரு குர்ஆனுடைய ஆரம்பமே கல்வி தான், அதை நாம மறந்துட்டோம். இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா வந்ததும் முதல்ல அவங்க செஞ்சது என்ன, மஸ்ஜித் நபவியை தான் கட்டினான், முதல் பணி பள்ளி தான். அந்த பள்ளியை கட்டுகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே வேலை செஞ்சாங்க. பல சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லுதா நீங்க வேலை செய்ய வேண்டாம், நீங்க உட்காருங்க, நாங்கள் வேலை செய்யறோம், உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய கூலி தேவையோ எனக்கும் தேவை, நானும் வேலை செய்யறேன். அப்படி மஸ்ஜிதை கட்டுகிற போது மஸ்ஜிதுனுடைய பின்பகுதியில் ஒரு சிறிய திண்ணை மாதிரி ஒரு இடத்தை கட்டினான், அதுதான் திண்ணை, சுஃபா என்று சொல்லப்படுது. அந்த திண்ணை யாருக்காக கட்டப்பட்டது, மக்காவிலிருந்து வந்த அகதிகள், மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள், ஏழை சஹாபாக்கள், இவர்களெல்லாம் தங்குவதற்கு, இவங்கெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக கட்டப்பட்டதான் சுஃபா. அதை இன்றைக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறைக்கு ரௌலாவுக்கு பின்னால பார்க்கலாம், அங்கு படித்த மாணவர்கள் அஸ்ஹாபு சுஃபா. இந்த அஸ்ஹாபு சுஃபா இருக்கிறாங்களே, கிட்டத்தட்ட இவங்க 400 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இந்த திண்ணை தோழர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைதிகள் வந்திருந்தான், போர்க்களத்தில் பிடிபடக்கூடிய கைதிகள் வந்திருந்தான். இப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க,
வீட்டு வேலை செஞ்சு உன்னுடைய கைகள் எல்லாம் காய்த்து விட்டது, தண்ணி எடுத்து தண்ணீர் தூக்கி தூக்கி உன்னுடைய மார்பலை காய்த்து விட்டது, உடம்பெல்லாம் உனக்கு காய்ப்பாக இருக்குது. அதனால உன்னுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பேசி பெருமானாருக்கு வந்த அடிமைகளில் சில அடிமைகளை வீட்டு வேலைக்கும் சொல்லி கேட்டு வாங்கு, உன்னுடைய வேலைகள் எல்லாம் குறையுமேன்னு சொன்னான். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் போனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்கு, அவங்க வீட்டில் இல்லை. ரெண்டாவது தடவை போனாங்க இல்லை, மூணாவது தடவை போனாங்க வீட்டில் ஆள் இருந்துச்சு திரும்பி வந்துட்டாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் வந்ததை கேள்விப்பட்டு இரவு நேரத்தில் வந்தாங்க. ஹஜரத் அலி ஃபாத்திமா எல்லாரும் வீட்டில் அவங்கவுங்க படுக்கையில் உட்காந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஃபாத்திமாட்ட வந்து கேட்டாங்க, நீ என்னை பார்க்க வந்தியம்மா என்ன விஷயம்னு சொல்லி. இப்போ ஃபாத்திமா வந்த விஷயத்தை சொல்லலை, அலி ரதியல்லாஹு அவங்க தான் சொன்னாங்க, நான் தான் போக சொன்னேன், காலையிலேருந்து வேலை செய்கிறாங்களே, உங்கள்கிட்ட வந்த அடிமைகளை யாரையாவது வீட்டு வேலைக்கு அனுப்பலாமேன்னு சொல்லி. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு நான் எப்படி அந்த அடிமைகளை கொடுப்பது, அங்கே திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சூஃபா பசியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள், அவங்க பசியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது கல்வியை தவிர, குரானை கற்றுக்கொள்வது ஹதீஸை கற்றுக்கொள்வது இதை தவிர எந்த நோக்கமும் இல்லை, அவங்க பசியில் வாடும்போது உனக்கு நான் எப்படி அந்த அடிமைகளை தர முடியும், ஒருபோதும் தர முடியாது. இந்த அடிமைகளை நான் விற்று அதில் வரக்கூடிய காசை இந்த திண்ணை தோழர்களுக்குத்தான் நான் செலவு செய்வேன், உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், வேலை செஞ்சு அழுத்து போகுதுன்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன், இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் சுபஹானல்லாஹ் 33 தடவை ஓதிக்குங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதிக்குங்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, இதை 100 தடவை சொல்லிட்டீங்க காலையில் எழுந்திருக்கும் போது உடலில் எந்த அழுப்பும் இருக்காது. மகளுக்கு தஸ்பீஹை சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த அடிமைகளை விற்று திண்ணை தோழர்களுக்கு செலவு செய்வேன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது உலமாக்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கல்வி படிக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த ஆலிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த இல்முடைய மகத்துவம் அறவே நம்மள்கிட்ட இல்லாமல் ஆகிப்போச்சு, இல்முடைய கண்ணியம் அறவே நம்மள்கிட்ட இல்லாமல் ஆகிப்போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியாளர்களை கண்டுபிடிப்பாங்க தன் தோழர்களில், அவங்கள ஊக்குவிப்பாங்க, யார்கிட்ட கல்வி மீது ஆர்வம் இருக்குதோ அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவிப்பாங்க. திறமையான மாணவர்களை ஊக்குவிக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது, யூதர்களிடத்தில் இருக்குது, இந்து சமுதாயத்தில் இருக்குது. அந்த திறமையான மாணவர்களை கண்டு ஊக்குவிக்கிற ஆர்வம் இல்லாத ஒரே சமுதாயம் நம்ம சமுதாயம் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களிலும் கண்டுபிடிப்பாங்க, யார்கிட்ட அதிகம் புத்தி இருக்குது, யார்கிட்ட அதிக விளக்கம் இருக்குது கண்டுபிடிப்பாங்க. ஒரு நாள் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅதிக யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பரிந்துரையின் பாக்கியம் பெற்றவர்கள் யார், யாருக்கு உங்களுடைய பரிந்துரை கிடைக்கும்? இந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் பின்னால சொன்னாங்க, அதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவை எனக்கு தெரியும் இந்த கேள்வியை நீங்கள் தான் முதல்ல கேட்பீங்கன்னு சொல்லி, இந்த கேள்வியை நீங்கள் தான் முதல்ல கேட்பீங்க, இது பாராட்டு அவருக்கு. ஏன்னா உமக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்குது, அவ்வளவு தேடல் இருக்குது, இந்த கேள்வியை நீங்கள் தான் முதல்ல கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவரை ஊக்குவிக்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு யாராவது கேள்வி கேட்டால் எரிச்சப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதிலையும் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களும் தகுதியானவர்கள், அருமையானவர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களுக்காக அவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கல்விமான்கள், இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணிவு, கல்விக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், இது எல்லாவற்றையும் இந்த சமூகம் அறிந்து முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சு விட்ட நம்ம செல்லணும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய விஷயத்திலே பயந்த விஷயங்கள் அது நிறைய இருக்கு. இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த உம்மத்தில் என்னவெல்லாம் வந்துவிடுமோ என்று அவங்க பயந்தாங்க, இது வந்துடக்கூடாது, இந்த உம்மத்தில் இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அது இன்றைக்கு நேரமாகிவிட்ட காரணத்தினாலே அதையும் சொல்ல வேண்டியது இருந்தது, இன்ஷால்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் சொல்லுவோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகான வாழ்க்கை உலகத்தில் எந்த மனிதரிடத்திலேயும் இப்படியான ஒரு முன்மாதிரியை பார்க்க முடியாது. அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தாங்க. சில தினங்களுக்கு முன்னால்
ஒரு குழந்தை ஒரு இதில் போர் இதில் விழுந்து இறந்து போன செய்தியை பார்த்தோம். நிறைய உலமாக்கள் அது பற்றிய தகவல்களை கூட கொடுத்துருந்தாங்க. குழந்தைகள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட கருணை காட்ட சொன்னாங்க, குழந்தைகள்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, குழந்தைகள்கிட்ட விளையாடுவாங்க. அவங்க சஜிதாவில் இருந்தால் அவனுடைய பேத்தி அபு உமாமா ஜைனப் ரதியல்லாஹுடைய மகளார் பெருமானாருடைய முதுகலை ஏறி உட்காந்துக்குவாங்க. நாமளாக இருந்தால் சனியனை இறங்குன்னு சொல்லிடுவோம், சனியனை இறங்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது அவனுடைய பேத்தி அவங்க மேலே வந்து உட்காந்துரும். அந்த குழந்தை தானாக இறங்காத வரைக்கும் நபி இறக்கவே மாட்டாங்க, சஜிதாலே தான் இருப்பான். அந்த குழந்தை இறங்கின பிறகு அப்புறம் எஞ்சிருவாங்க, மறுபடி சஜிதாவுக்கு போவான், குழந்தை ஏறி வந்து உட்காந்துரும். எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் சஜிதாவில் தான் இருப்பாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை, குழந்தைகளோடு அவங்களுடைய வாழ்க்கை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கை. இல்லாமல் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கண்ணியத்தை உணர்ந்து அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களது வாழ்க்கையை பேணி நடக்கக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.